ஆண்டார் உடப்புலியும் யானை கட்டிய தூணும் கொம்படுத்து வீசின சுனையும் மூத்த மகனான கணபதியும் இங்கு உண்டு முழுமையாய் நினைத்தால் புகழுண்டு. சத்தியும் சிவனும் இங்கிருக்க சத்திய மலை மீது அமர்ந்திருக்க இருபக்கமும் சுனை தாகமென்று வருவோர்க்கு தாகம் தீர்க்க இரண்டு சுனைகளும் கோயில் அவசியத்துக்கு ஒரு சுனை மக்கள் குடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு சுனை. நான் 83ல இருந்தே இங்கே வரேன். அப்போ வெள்ளிக்கிழமை தோறந்தான் வருவேன். 2000ல இருந்து தினசரி வாரேன். அப்போ தான் கம்பி போட்டோம், கரண்ட் எடுத்தோம். 1992 தான் ஆஞ்சநேயர் கோயிலும் முருகன் கோயிலும் பிரதிஷ்டை பண்ணோம். அதில் இருந்து தான் மக்களுக்கு கோயிலுங்க இருக்கிறதாக தெரியும். எவ்வளவோ நன்மைகள் நடக்கு, எவ்வளவோ நல்லது கிடைக்கி. குழந்தை என்று வருவோருக்கும் ஆண்டவன் குழந்தையை நிற்கிறதுக்கு ஆண்டவன் அருள் கொடுக்கிறார். இப்படியும் இக்கோயில் நிறுவப்பட்டு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானமும் நடந்து வருகிறது. பொறுமையா பாட்டை பாடிட்டா. இந்திர மலை ஒன்றே இருக்குதையா, இன்பமெல்லாம் தினம் கிடைக்குதையா, ஐயா சத்தியும் சிவனும் இங்கிருக்க சத்திய மலை மீது அமர்ந்திருக்க இந்திர மலை ஒன்றே இருக்குதையா, ஆண்டார் மடப்புளியும் யானை கட்டிய தூணும் கொம்படுத்து கீசின சுனையும் இங்குண்டு மூத்த மகனான கணபதியும் இங்குண்டு முழுமையாய் நினைத்தால் புகழுண்டு. இந்திர மலை ஒன்றே இருக்குதையா, வள்ளி மணாளன் வந்தவன்தான் நல்ல வளமான வாழ்வு பெற அருள் புரிந்தான். வள்ளி மணாளன் வந்தவன்தான் நல்ல வளமான வாழ்வு பெற அருள் புரிந்தான். இந்திர மலை ஒன்றே இருக்குதையா, மயிலேறி பத பரப்பதற்கோரிடமும் உண்டு இங்கே மக்கள் எல்லாம் கண்டு மகிழ புகழும் உண்டு. எந்த திசை பார்த்தாலும் பச்சை நிறம், எந்த திசை பார்த்தாலும் பச்சை நிறம், அங்கே மக்களெல்லாம் கண்டு மகிழ புகழும் உண்டு. ஆஞ்சனையார் கூடி கொண்டாலது மலை அற்புதம் தினம் வழங்கும் தெய்வமலை, ஆஞ்சனையார் கூடி கொண்ட அழகு மலை அற்புதம் தினம் வழங்கும் தெய்வமலை. இந்திர மலை ஒன்றே இருக்குதையா, இன்பமெல்லாம் தினம் கிடைக்குதையா, ஐயா இளைய மகனான மணிகண்டன் வந்தமர்ந்தான், இளைய மகனான மணிகண்டன் வந்தமர்ந்தான் இங்கு மக்களெல்லாம் கண்டு மகிழ புகழ் கொடுத்தான். மலை அடிவாரத்திலே வந்தமர்ந்தாள் அம்மை காயத்ரி தேவி, முதல் வணக்கம் தெய்வம் வணங்கி படி ஏறினால் நல்ல பிழங்களும் உண்டு ஆரோக்கியமும் உண்டு. இங்கு வந்தவுடன் தாகமென்று வருவோர்க்கு தாகம் தீர நீரும் உண்டு. இந்திர மலை ஒன்று இருக்கிறையா, மயிலாடி வழியிலிருந்தும் வரலாம். மயிலாடிக்கு கிழக்க கூண்டுப்பாலம் இருக்குது, கூண்டுப்பாலத்திலிருந்து இங்கே உள்ளே வந்தாலும் கோயிலுக்கு வரலாம். கொத்தேடியிலிருந்தும் வரலாம். ஈத்தாங்காட்டிலிருந்து குலசேரபுரம் வந்து ஒசரால் வந்து அப்படியும் வரலாம். மூணு வழி இருக்குது, எப்படி வரணுன்னாலும் இங்கே வரலாம். எவ்வளவோ மக்கள்
நடந்து வரு, பைக்கிலே வரு, ஆட்டோலே வரு, கார்லே வரு. அன்பும் உண்டு, அறனும் உண்டு, நன்மையும் உண்டு, புகழும் உண்டு. இந்திரன் கோயிலுக்கு வந்து சென்றால் எல்லா புகழும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம்.